சொல்லுங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. நிகழ்ச்சிக்காராக பள்ளி மாணவிகளை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கோம். entrici.com வந்திருக்கோம். ஏமா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். நைட்டு தூக்கம் வருது, உடம்பு சோம்பலாக இருக்கு, தூங்குறேன். காலையில் இப்போ வரேன், இப்படி அடிக்கடி தூக்கம் வந்துடுது, ஏன்னு தெரிஞ்சுக்கிடணும் எனக்கு ஒரு இது. சரி, பள்ளி குழந்தைக நல்லா படிச்சிருப்பீங்க, அறிவியலை தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நானும் வரேன். உங்கள் பேர் என்ன? சபானா பர்வீன். சபானா பர்வீன், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஆறாவது. கிளாஸில் சமயத்தில் கொட்டாவி வந்திருக்கா? கொட்டாவி எப்படி வரும்? வருதா? ஏன் வருதுமா? இதுதாம்மா கேள்வி. கொட்டாவி வருவது எதனாலே சொல்லுங்க. தெரியல. தெரியலங்கிறதுக்கு வருமா? வராது. வராதுல மேடம், தெரியலன்னு சொன்னால் வராதுல, அதனால வராதுமா. நீ தப்பாக சொல்கிறம்மா. பாப்பா, உன் பேர் என்னம்மா? மோனிஷா. மோனிஷா, வகுப்பறையில் இருக்கிற காலையில் பட்ட பகல் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி சமயத்தில் கொட்டாவி வருது, வந்திருக்கா உனக்கு? வந்திருக்கு சார். என்ன சார் போட்டு? சரி, ஏம்மா வருது? கொட்டாவி வருவது எதனால்? தெரியலை. அந்த பொண்ணு சந்தனம் போட்டு வச்சுருக்கிறீங்க, நீ சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியுது. பேர் சொல்லுங்கள். ஆர் அமுதா. ஆர் அமுதா, கொட்டாவி விட்டுருக்கீங்களா? விட்டுருக்கா சார். என்ன சார் கேள்வியா சார்? ஏம்மா வருது? தெரியலை. அப்போ இந்த இன்னும் ரெண்டு பேர்லேயே இருக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன? ஷாலினி. ஆ, ஷாலினி. ஷாலினி. ரேஷ்மா. ரேஷ்மா. ஏம்மா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ராத்திரி தூங்குறப்ப ஒரு களைப்புனால தூங்கிடுறோம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்கணும்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது. ஓகே, சும்மா இருக்கேன். இப்போ பாருங்கள், கொட்டாய் வருது. ஏம்மா வருது? கொட்டாவி வருவது எதனால்? ஏம்மா? ஏம்மா நீ சொல்லுங்க. ஆக்சிஜன், ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் அழுப்பினாலும். அடாடாடாடாடா, அப்ளாஸ் பண்ணுங்கம்மா, அப்ளாஸ் அழுறாங்கம்மா. அதாவது சார், என்ன சார் இது தெரியாமல் இருக்கீங்க? ஆக்சிஜன் பற்றாக்குறை, அழுப்பு, ரெண்டு நாளையும் வரும் சார். அறிவோம் அறிவியலை, புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. நிகழ்ச்சிக்காக entrici.com வெற்றி செல்வன்.